Hi friends, welcome to Art and Craft Tamil. In this video, we will talk about the chair. We will talk the function of the chair. We will talk about the cardboard. Next பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சேருக்கு வந்து பேக் சைடு சாயரான இருக்கும்ல அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க வெட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வெட்டினேன் அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி レッド கலர்ல ஒரு ஏ4 ஷீட் எடுத்துக்கிட்டு அதல வந்து நான் அதை வந்து ஒட்ட போறேன் நான் ரெடி பண்ற இந்த சேர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்கான சேர் தான் சோ எப்பவுமே ஃபங்க்ஷன்கான சேர் வந்து レッド கலர்ல தான் இருக்கும் அதனால நான் レッド கலர் தான் எடுத்துக்கேன் இப்போ வந்து நம்மளோட சேரோட பேக் சைடு கடச்சிச்சு இதுல ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் நான் பேப்பர் ஒட்டிருக்கேன் பேக் சைடு ஒட்டல இந்த அட்டை பாத்தீங்கன்னா பாக்ஸோட கொஞ்சம் மேல நீட்டிட்டு இருக்க மாதிரி பண்ணிருக்கேன் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பீஸை வந்து நம்ம அதல ஒட்டும்போது அது வந்து உடைஞ்சு கீழ சாயாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பீஸையும் நான் ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு அப்புறமா என்ன பண்ணப் போறேன்னா ஒரு மாஸ்கிங் டேப் எடுத்து பேக் சைடுல மட்டும் ஒட்டப் போறேன் இந்த மாதிரி ஒட்டிறதுனால நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால இந்த மாதிரி பண்றேன் உங்ககிட்ட மாஸ்கிங் டேப் இல்லனா சில்லர் டேப் வச்சு கூட ஒட்டலாம் உங்ககிட்ட சில்லர் டேப் இல்லனா ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க அது வந்து ஃபெவிகால் வச்சு அந்த இடத்துல ஒட்டிடுங்க இந்த மாதிரி பண்றதனால அந்த சேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ நம்மளோ சேர் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த சேருக்கு டெக்கரேஷன் பண்றதுக்காக நான் ஒரு லேஸ் எடுத்துக்கேன் அதை வந்து ஹாட் glue வச்சு நான் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஒட்டறேன் இந்த レッド கலருக்கு வந்து 골든 கலர் லேஸ்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் சோ அதனால நான் 골든 கலர் லேஸ் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சேர்ல பேக் சைடு சாயர் இடம் இருக்குல்ல அதல வந்து டெக்கரேஷன் பண்ணனும் சோ நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி 골든 கலர் லேஸ் எடுத்துக்கறேன் அதை வந்து ஹாட் glue அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒட்டிறேன் அந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி அதை ஒட்ட வேண்டியதுதான் இந்த மாதிரி கர்வ்ஸ்ல எல்லாம் ஒட்டிறதுக்கு நமக்கு பட்டையா இருக்கிற லேஸ் வந்து செட் ஆகாது அதனால தான் நான் இந்த மாதிரி உருண்டையான லேஸ் எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டையான லேஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து சென்டர்ல வந்து இதல டெக்கரேஷன் பண்ணப் போறேன் சென்டர்ல வந்து இந்த மாதிரி லேஸ் ஓட்டிறது கொஞ்சம் ஈஸி தான் நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்ல ஓட்டிட்டு மீதி கட் பண்ணி எடுத்துறலாம் இது வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் ஓட்டிட்டிருக்கேன் சோ நம்ம வந்து கட் பண்ணிட்டு திரும்பவும் ஓட்டினாதான் சரியா இருக்கும் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெண்டா பிரிச்சிங்கனா அதல வந்து இந்த மாதிரி வரிவரியா ஒரு பார்ட் கிடைக்கும் அத வந்து நம்ம இத மாதிரி ரவுண்டா சுத்திட்டு அதுக்கு அப்புறம் நல்லா ஒட்டிக்கணும் இது எதுக்கு பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேருக்கு ஹேண்டில்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா レッド கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு நான் அதல அடிச்சறேன் இதல வந்து レッド கலர் பேப்பர் ஒட்டணும்னா நமக்கு அந்த மேல உள்ள அந்த டிசைன் வந்து மறைஞ்சிரும் சோ நான் அதனால இதல வந்து பெயிண்ட் பண்றேன் பெயிண்ட் பண்ணி முடிச்சி அதுக்கு அப்புறம் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணப் போறோம்னா அது ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்றோம் இந்த ரெண்டு ஹேண்டிலை ஃபிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு வந்து அந்த ஹோல் மாதிரி தெரியுது சோ நான் என்ன பண்றேன்னா golden color glitter foam sheet இருக்குல அத வந்து கட் பண்ணிக்கிட்டு அதல வந்து இத ஒட்டிறேன் இப்போ பாருங்க நம்மளோட chair full-ஆ finish ஆயிடுச்சு okay friends இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்மளோட சேனல் வந்துட்டே இருக்கும் so keep watching நம்ம சேனல் இப்போ தான் first time பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கங்க கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கங்க அதோட like பண்ணிக்கங்க உங்க friends எல்லாருக்கும் share பண்ணிக்கங்க comment பண்ணிக்கங்க thanks for watching